ஹாப்பி தீபாவளி நண்பா. திருத்துறை பூண்டி நகரில் தீபம் வெடிக்கடை. எங்களிடம் அனைத்து விதமான பட்டாசு ரகங்கள் சிவகாசி விலைக்கே கிடைக்கும். பட்டாசு ரகங்கள், சரவெடிகள், கலர் கம்பிகள், அணுகுண்டுகள், ஆயிரம் வாலா சரவெடி போன்ற எண்ணற்ற பட்டாசு ரகங்கள் கிடைக்கும். குறைந்த விலையில் நிறைந்த பட்டாசுகள், வானத்தை மிரட்டும் பட்டாசுகள் வாங்கிட உங்கள் தீபம் வெடிக்கடை புதிய பேருந்து நிலையம் நுழைவு வாயில் திருத்துறை பூண்டி. அனைவருக்கும் தீபம் வெடிக்கடையின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேலும் தீபம் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, சுவைக்க தூண்டும் கார வகைகள், திகட்டாத சுவையான இனிப்புகள், உள்ளம் விரும்பும் கேக் வகைகள், சூடான பப்ஸ் வகைகள் என அனைத்தும் சுவையான தரத்துடன் வாங்கிட உங்கள் தீபம் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி புதிய பேருந்து நிலையம் நுழைவு வாயில் திருத்துறை பூண்டி. திருவாரூரில் 399 பயனாளிகளுக்கு 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வழங்கினார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உழைக்கும் மகளிருக்கு மானிய விலையில் இருசக்கர வாகனம் வழங்குதல், ஊனமுற்றோருக்கு பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலி வழங்குதல், தையல் இயந்திரம் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் 399 பயனாளிகளுக்கு 1,08,91,794 ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்ததாவது, பாஜகவின் வேல் யாத்திரை 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும் பொழுது ஊர்வலம் நடைபெறக்கூடாது என்ற காரணத்தின் அடிப்படையிலேயே முதலமைச்சர் அதற்கு அனுமதி. வேல் யாத்திரை பாஜக சார்பில் நடத்துறதுக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்கல. அதனால இன்னைக்கு அது அனுமதி கொடுக்கணும்னு பல்வேறு போராட்டங்கள், கடுமையாக சாலை மறியல் போய் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் வந்து ஒரு யாத்திரை ஒன்று அறிவித்திருக்கிறார்கள். அது வந்து மாண்பு முதலமைச்சர் தெளிவாக தெரிவித்திருக்காங்க. 144 தடை சட்டம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஊர்வலங்கள் விடுவது வந்து தவிர்க்கப்பட வேண்டும், அதற்கு அனுமதி இல்லை. இது சட்ட ரீதியான நடவடிக்கை என்ன? மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நடிகர் விஜயோட அப்பா ரசிகர் சந்திரசேகர் வந்து சர்ச்சை அடைஞ்சிருக்காரு. அதுக்கு வந்து விஜயை வந்து தன்னோட பெயரையோ ரசிகர் மன்றத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்கிறேன்? அதாவது ஜனநாயக நாட்டு ஆரம்பம் கட்சி ஆரம்பிக்கலாம், விஜய் பேர சொல்லி இவர் சந்திரசேகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் பையன் வந்து எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. இதில் போய் நம்ம என்ன அப்பா பிள்ளைக்குள்ள பேசுங்க, நம்ம என்ன போய் பேச முடியாது? அதனால நம்ம ஒன்றும் பேச முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு முதலமைச்சர் கூட சொன்னார், இந்திய நாட்டில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம். அந்த அடிப்படையில் அவர் தொடங்கியிருக்காரு. என் பிறகு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து வன்மையான கண்டிச்சுட்டு இருக்காரு விஜய் அவருடைய பையன். அதனால் அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதை போய் நம்ம எப்படி அதுக்கு சொல்லணும்? நெல் எவ்வளோ நெல் கொள்முதல் வந்து வரலாற்று சாதனை. இது வந்து இதுவரைக்கும் இல்லாத வரலாற்று சாதனை. கடந்த ஆண்டு 32,40,000 மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் பண்ணோம் கடந்த ஆண்டு. இந்த அக்டோபர்லேருந்து இந்த ஆண்டு ஆரம்பிக்குது. அக்டோபர்லேருந்து நவம்பர் வரை, நவம்பர் வருவதற்கு முன்னால் அக்டோபர் ஒரே மாதம் மட்டும் 400,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திருக்கிறோம். எந்த காலத்திலையும் இது நடைபெறவில்லை. ஒரு மாதத்தில் மட்டும், அதுவும் அக்டோபர் மாதத்தில் மட்டும் 400,000, அதாவது மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கிற காலங்களிலேயே வந்து குறுவனில் ஒரு சீசன் ஆரம்பித்து 1 மாதத்தில் 400,000 டன்னு வந்து மெட்ரிக் டன் கொள்முதல் செய்தது இதுவரை வரலாறு கிடையாது. இதுவரை இன்றைக்கு வரை 430,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திருக்கோம். இந்த தேதி வரை 430,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்திருக்கோம். இன்னும் எவ்வளோ நெல் வந்தாலும் கொள்முதல் செய்வதற்கு தயாராக. சம்பா சாகுபடி எத்தனை ஏக்கரில் வந்து இந்த ரெண்டு இலக்கு நிர்ணயிக்கிறோம்? அதாவது ஏற்கனவே நம்ம வந்து குறுவை சாகுபடி, குறுவை சம்பா சாகுபடி மட்டும் செய்து கொண்டிருந்தோம்.
இப்பொழுது கிட்டத்தட்ட நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் 100,000 ஏக்கர் வந்து குருவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. 97,000 ஏக்கர் அதாவது கிட்டத்தட்ட 100,000. அதே மாதிரி நாகப்பட்டினத்துலேயும் அதே அளவு தான். இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் 125,000 ஏக்கரில் வந்து குருவை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது போக நம்ம பகுதியில் பொறுத்தவரை, டெல்டாவை பொறுத்தவரை 12 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வந்து ஏக்கர் வந்து நம்ம வந்து சாகுபடி எதிர்பார்க்குறோம். இன்னும் வந்து சரியான அளவு இன்னும் சாகுபடி சென்று விட்டிருக்கிறது. இன்னும் எந்த அளவிற்கு இன்னும் விஸ்தரிக்கப்படும் கால நம்ம வந்து குருவை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து இதுவரைக்கும் காடு மேடெல்லாம் நடுவாகிவிட்டது. அதே போல் இந்த சம்பாவும் இன்னும் கூடுதலாக சாகுபடி செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.